வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீ ஜெயம் நாடகம் என்ற உரிமையாளர் மற்றும் ஆசிரியராக விளங்கக்கூடிய பதியூர் கேசவன் பேசுகிறேன். இன்று தமிழகமே கலங்கும் அளவில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கின்றது. அது என்னவென்று கேட்டால், நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம்தான். பாரதத்தில் கர்ணன் என்று ஒரு கதாபாத்திரத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கோம், யாருமே நேரில் பார்த்தது கிடையாது. அத்தகைய கொடை வள்ளலுக்கு நிகரான ஒரு மனிதன் இந்த தமிழகத்திலே வாழ்ந்தான் என்றால் அந்த ஒரு மனிதன் யாராக இருக்க முடியும் என்றால் நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்தாகத்தான் இருக்க முடியும். எத்தனையோ நடிகர் யூடியூப்பில் பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன், பசி என்று வருவோருக்கெல்லாம் விஜயகாந்துடைய ஆபீஸ் ஒரு அன்னதான சத்திரமாக விளங்கியது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல், இந்த நடிகர் சங்கமே கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது பல நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நடிகர் சங்கத்துடைய கடனை தீர்த்த ஒரு மாமனிதன் தான் அந்த விஜயகாந்த் அவர்கள். அவரை பற்றி எத்தனையோ நடிகர்கள் யூடியூப்பில் தவறான பேச்செல்லாம் பேசுவார்கள் மற்றவர்களை பற்றி, ஆனால் விஜயகாந்த் அவர்களை பற்றி எந்த ஒரு நடிகரும் தவறான வார்த்தை பேசி இதுவரையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சின்ன வயதிலிருந்து அவருடைய நான் தீவிர ரசிகன் தான். அது ஏனோ எதற்காக தெரியவில்லை, அந்த ஆண்டவனுக்கு அந்த மாமனிதன் இந்த மண்ணில் வாழ விடாமல் அழைத்துக் கொண்டான். எங்களை போன்று நாடக கலைஞர்கள், அவருடைய பாடலை பாடாத நாடக கலைஞர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. அது ஆண் வேடமாக இருந்தாலும் சரி, பெண் வேடமாக இருந்தாலும் சரி. ஏன், உதாரணத்திற்கு நானே கதாநாயகனாக வெளிவரும்போது அவருடைய பாடலாக விளங்கக்கூடிய உன்னை தினம் தேடும் தலைவன் என்ற பாடலை பாடிக்கொண்டு தான் வருவேன். கருப்பு தங்கம் அது. இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்களை போன்ற நாடக கலைஞர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த அந்த சொக்க தங்கம், இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த அந்த கருப்பு தங்கம், இந்த விண்ணுலகில் அடைந்தாலும் அவருடைய ஆன்மாவானது சாந்தி அடைய வேண்டும் என்று எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய சரீரத்தை பார்க்க வேண்டும் என்று உள்மனது துடிக்கின்றது. பார்க்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக மோண்டாமணி என்ற நடிகர், ஒரு சின்ன நடிகர், அவர் இறந்த பிறகு அவருடைய கடனை தீர்க்கும் விதமாக மரணப்படுக்கையில் இருந்து கொண்டே அவருடைய கடனை தீர்க்கும் அளவுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி கொடுத்துருக்கார். என்றால் அவருடைய உள்ளம் எப்பேற்பட்டதாக மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது கூட ஒருவருடைய துயரை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வரும்? அந்த கடவுளுக்கு ஒப்பானவர் தான் அந்த விஜயகாந்த். அவருடைய ஆன்மாவை சாந்தி அடைய வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பிக்கிட்டு